அன்பு செல்லமே, மாதம் பிறந்து விட்டது. உன்னுடைய வசந்த காலங்களும் துவங்கிவிட்டது. இனி உன்னுடைய ஒவ்வொரு ஆசைகளும் சீக்கிரத்தில் நிறைவேறப் போகிறது. நான் காலையிலேயே வந்து சொல்கிறேன், உன்னுடைய அழகான புது வாழ்க்கை துவங்கிவிட்டது. உன் பிரச்சனைகள் அனைத்தும் விரைவில் குணமாகும். உன்னை அனைத்திலும் வெற்றி அடையும்படி செய்வேன். கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். ஆபத்தில் என்னை சாய்ராம் என்று அழைத்துப்பார். நான் உனக்கு முன் வந்து அங்கு நிற்பேன். நீ போகும் வழியில் என்னை எப்பொழுதாவது பார்த்திருக்கிறாயா? பார்த்திருப்பாய். ஏனென்றால் உனக்கு முன் போவது நான் தானே. ஏதோ ஒரு ரூபத்திலாவது நீ போகும் பொழுது உன் முன் நான் செல்வேன். என்னுடைய தங்கமே, நீ கவலையாக பேசும் பொழுதோ, இல்லை கவலையாக ஏதோ சிந்தித்து கொண்டு போகும் பொழுதோ நிச்சயமாக உனக்கு முன் வந்து நிற்கிறேன். ஏன் தெரியுமா? உன்னுடைய அனைத்து கவலைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிதானமாக வெளியில் செல்லும் பொழுது பயணிக்க வேண்டும். எந்த ஒரு ஆபத்தும் வந்துவிடக்கூடாது. நான் இருக்கிறேன் என்று ஒவ்வொரு முறையும் உனக்கு ஞாபகமூட்டத்தான் நான் எப்பொழுதும் உன் முன் வந்து வந்து நின்று கொண்டே இருக்கிறேன். என்னுடைய தங்கத்துக்கு பாதுகாப்பானது மிகவும் முக்கியம் அல்லவா? எந்த நிலையிலும் நான் இறக்கும் பொழுது நீ எல்லா நிலையிலும் கவனமாக இருக்க வேண்டும். உன்னுடைய உடலும் உன்னுடைய மனமும் எப்பொழுதும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். அதனால் தேவையில்லாத சிந்தனைகளை விட்டுவிட்டு நல்ல சிந்தனைகளை மட்டும் சிந்தித்து கொண்டே இர. உன் மனதில் என்ன இருக்க வேண்டும் தெரியுமா? இந்த சாய் இருக்கிறார். இந்த சாயின் பார்வை நம் மீது இருக்கிறது. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நாம் எளிதில் தாண்டி விடலாம் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் போதும், உன்னுடைய அனைத்து கஷ்டமும் சீக்கிரத்தில் கரைந்துவிடும். எந்த ஒரு மனபாரமும் இல்லாமல் உன்னுடைய செயலில் முழு கவனத்தை செலுத்த வெளியே செல்லும் பொழுது நிதானமாக செல், நிதானமாக இர. பேசும் பொழுது எந்த வார்த்தை பேசலாம், எந்த வார்த்தை பேசக்கூடாது என்று தெரிந்து பேச நல்லது. உனக்கு ஒவ்வொரு வார்த்தையும் நல்லதுக்காக மட்டும்தான் சொல்கிறேனே தவிர உன் மனதை காயப்படுத்துவதற்காக அல்ல. நீ சந்தோஷமாக வாழ்வாய், அதில் எந்த மாற்றமும் இல்லை. நிம்மதியாக இரு. நான் இருக்கிறேன். எப்பொழுதும் உன் கூடவே. தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.